தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். திமுகவில் கேவிகே சாமி காலம் தொட்டு இந்த காலம் வரையில் பல சாமிகள் இருந்தாலும் கூட இவர் அவர்களுக்கெல்லாம் ஒரு படி மேலே. பெரிய சாமி என்பதால் இவர் எனக்கு முக்கியமானவர். இந்த நட்பு உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தால் ஏற்பட்டது. என்றென்றும் நான் உனக்கு அண்ணனாக இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தில் எனக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதை விட அதிகமாக ஐ பெரியசாமிக்கு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை சொன்னவர் திமுகவின் அப்போதைய தலைவர் கலைஞர் கருணாநிதி. அன்றிலிருந்து திமுகவில் கலைஞரின் தம்பியாக, திண்டுக்கல்லின் முகமாக, கட்சியில் சீனியராக வளம் வருகிறார் ஐ பெரியசாமி. 1953 ஜனவரி 6 வத்தலகுண்டில் பிறந்த ஐ பெரியசாமி மதுரையில் உள்ள மதுரா கல்லூரியில் BA பட்டப்படிப்பை முடித்தார். பள்ளி பருவத்தில் இருந்தே திமுகவின் கூட்டங்களில் கலந்து கொள்ள ஆரம்பித்த ஐ பெரியசாமி அண்ணாவின் பேச்சிலும் கலைஞர் கருணாநிதியின் பேச்சிலும் ஈர்க்கப்பட்டு இளம் வயதிலேயே தன்னை திமுகவிலும் இணைத்துக் கொண்டார். திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுக ஆரம்பித்த பின்னர் MGR முதன் முதலாக சந்தித்த தேர்தல் அது. 1973 திண்டுக்கல்லில் நடந்த மக்களவை தொகுதி இடைத்தேர்தல். இதில் அதிமுக சார்பில் மாயத்தேவரை போட்டியிட வைத்த MGR தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் செய்தார். மாயத்தேவரும் வென்றார். ஆனால் MGRை ஊருக்குள் விடமாட்டேன் என ஐ பெரியசாமி வைத்த அதிரடியான முழக்கம் வத்தலகுண்டு ஏரியாவை தாண்டி அண்ணா அறிவாலயத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. பின்னாட்களில் அதிமுகவில் இருந்த மாயத்தேவர் திமுகவில் இணைந்ததோடு 1980 மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க வத்தலகுண்டு ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐ பெரியசாமி. தொடர் தோல்விகளில் இருந்த திமுக மீண்டியிட காரணமாக இருந்த வெற்றியது. மக்களிடையே நல்ல செல்வாக்கு, தொண்டர்களை அரவணைத்து செல்வது, கட்சிக்கு நிதி திரட்டி கொடுப்பது என கட்சிக்குள் பம்பரமாக சுழல தொடங்கினார் ஐ பெரியசாமி. MGR மரணம், அதிமுக அணி பிளவு ஆகியவற்றை தொடர்ந்து 1989 சட்டப்பேரவை தேர்தல் நடக்க ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் ஐ பெரியசாமியை களம் இறக்கினார் கலைஞர். ஆத்தூர் மக்கள் கை கொடுக்க அபார வெற்றி பெற்றார் ஐ பெரியசாமி. இதைத் தொடர்ந்து 1990 காலகட்டத்தில் உட்கட்சி தேர்தலும் வந்தது. மாவட்ட செயலாளர் பதவிக்கு மாயத்தேவர், வேடச்சந்தூர் MLA முத்துச்சாமி, ஆத்தூர் MLA ஐ பெரியசாமி ஆகியோர் களமிறங்க மும்முனை போட்டியானது. இம்முறையும் மாயத்தேவரே திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ஆவார் என கலைஞர் உட்பட ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் என்ன, மாயத்தேவரை தோற்கடித்து மாவட்ட செயலாளரானார் ஐ பெரியசாமி. யானையையே தோற்கடித்த சிங்கம் என புகழாரம் சூட்டினார் கலைஞர். எதிர்பாராத விதமாக 1991 திமுக ஆட்சி களைய மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. அத்தேர்தலில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலையால் ஏற்பட்ட அனுதாப அலையில் அபார வெற்றி பெற்ற அதிமுக ஆட்சியையும் பிடித்தது. ஆத்தூரில் தோல்வியடைந்த ஐ பெரியசாமி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டு 1996 சட்டப்பேரவை தேர்தலில் வென்றார். திமுகவில் இருந்து வைகோ பிரிந்து சென்று மதிமுகவை தொடங்கிய போது அவருடன் பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் உடன் சென்றனர். அவர்களில் மதுரை மாவட்ட செயலாளராக இருந்த பொன் முத்துராமலிங்கமும் ஒருவர். புதிதாக ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என கலைஞர் முடிவு செய்ய ஐ பெரியசாமிக்கு அடித்தது அதிர்ஷ்டம். சிறு குறு தொழில்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றைய காலகட்ட மதிப்பிலேயே 1000 கோடி ரூபாய் சிறு குறு தொழில் கடன் தள்ளுபடி செய்தது, முதன் முதலாக தொழில் தொடங்க ஆன்லைன் முறை கொண்டு வந்தது என அவர் ஆற்றிய பல்வேறு பணிகள் கலைஞரின் மனதில் நீங்காத இடத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. 2001 சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு மக்களுடன் தொடர்பை அதிகரிக்க தொடங்கினார். தொகுதி முழுவதும் தொண்டர்கள் புடைசூழ கட்சி பணிகளை செய்வது, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தனது சொந்த செலவில் செய்து தருவது, தொகுதி மக்களின் இல்ல நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்வது என தீவிரம் காட்ட தொடங்கினார் ஐ பெரியசாமி. இந்நிலையில் கட்சிக்காக உழைத்த மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிளி வழங்க வேண்டும் என்று கலைஞர் உத்தரவிட திண்டுக்கல்லில் 10,000 பேருக்கு தலா 10,000 கொண்ட பொற்கிளியை அள்ளி கொடுத்தார் ஐ பெரியசாமி. அன்றிலிருந்து இன்று வரை ஆத்தூரின் அசைக்க முடியாத ஆலமரமாக இருக்கிறார். 2006 சட்டமன்ற தேர்தலில் வென்ற ஐ பெரியசாமிக்கு வருவாய் மற்றும் சட்டத்துறையை ஒதுக்கினார் கலைஞர். டெல்லியில் நடந்து வரும் ஒரு வழக்கு தொடர்பாக விசாரிக்க கலைஞர் தொலைபேசியில் அழைக்கவே இரவு பயணத்தில் இருந்த ஐ பெரியசாமி அழைப்பை எடுக்கவில்லை. அடுத்த சில நாட்களிலே அந்த துறை அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு துரைமுருகன் வசமானது. இதைத் தொடர்ந்து வீட்டு வசதி துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. இதிலும் அழகிரி ஆதரவாளர்களின் தலையீட்டால் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கினார். யார் யா அந்த பொட்டு என்ற முதல்வரே கேள்வி கேட்கும் அளவுக்கு விஷயம் விஸ்வரூபம் எடுத்தது. எப்போதும் அழகிரி, ஸ்டாலின் என இருவரிடமும் நட்பு பாராட்டி வந்த ஐ பெரியசாமி ஒரு கட்டத்தில் தன்னை முழுக்க முழுக்க ஸ்டாலினின் ஆதரவாளராகவே மாற்றிக்கொண்டார். அரசு நிலங்களில் நீண்ட காலமாக வசித்து வந்த அனைவருக்கும் பட்டாவை வழங்கினார் ஐ பெரியசாமி.
2006-11 காலகட்டத்தில் புதிதாக 12 லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டது. சென்னையில் மட்டும் 2,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள புறம்போக்கு நிலங்களில் வசித்து வந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது. பத்திரப்பதிவுத்துறையை வளர்ச்சித்துறையாக மாற்றினார் ஐபெரியசாமி. 2011-16 ஆட்சிக் காலங்களில் திமுக தோல்வியை தடுவினாலும் 2021 ஆட்சியை பிடித்தது திமுக. ஆத்தூரில் போட்டியிட்ட ஐபெரியசாமி 1,35,571 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதோடு எதிர்த்து போட்டியிட்ட 19 வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க வைத்து தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாகவும் மாறினார் ஐபி. அரசியலிலும் சரி ஆட்சியிலும் சரி சீடி இறைஞ்ச முறையில் வலுவான பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்த ஐபெரியசாமிக்கு காத்திருந்தது அதிர்ச்சி மட்டுமே. மே 6 பதவியேற்கும் வரை அமைச்சரவை பட்டியலில் ஐபெரியசாமிக்கு மின்சாரத்துறை இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டு கூட்டுறவு துறையானது. இத்துறையிலும் திறம்பட இயங்கினார் ஐபி. கொரோனா நிவாரண நிதி, கூட்டுறவுத்துறை மூலமாக நிவாரணப் பொருட்களுடன் 4,000 ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டது. கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி வழங்கியது. மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை என திறம்பட இயங்கியது கூட்டுறவுத்துறை. மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கும் அமைச்சராகவும் கருதப்பட்டார் ஐபெரியசாமி. இந்த நிலையில்தான் கடந்த 2012 அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்று அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. 2006-2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் செய்த செயல்தான் தற்போது தலைவலியாக மாறியிருக்கிறது. அப்போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு பாதுகாவலராக பணியாற்றிய கணேசன் என்பவருக்கு வீட்டு வசதி வாரியத்தின் வீடு ஒன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது தொடர்பாக அதிமுக அரசு வழக்கு பதிய அந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி ஐபெரியசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு மார்ச் 17 அவரை விடுதலை செய்தது. ஆனால் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் வழக்கறிஞர் ரஞ்சித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞரும் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். வழக்கு விசாரணை பிப்ரவரி 12-13 நிறைவடைந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுதலை செய்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை தொடர்ந்து நடத்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். அமைச்சர்கள் மக்கள் மன்றத்தில் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என கூறிய நீதிபதி அமைச்சர் பெரியசாமி நேரில் ஆஜராகி 1,00,000 ரூபாய் பிணைத்தொகையை செலுத்தவும் உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி என அடுத்தடுத்த வழக்குகளில் சிக்கி வந்த நிலையில் மேலும் ஒரு விக்கெட்டாக அமைச்சர் ஐ பெரியசாமியும் லிஸ்டில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.